அன்பிற்குரிய அருள்வாக்கு நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துவது மறை திரு அமிர்தராஜ சுந்தரடிகளார் அவர்கள். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நாம் திருச்சபையோடு சேர்ந்து புனித கிளாரா என்கின்ற இந்த புனிதரது துறவியினுடைய திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் நமக்காக சொல்ல நாம் இப்பொழுது அந்த கருத்தை கேட்க விழைவோம். கிளாரா பிறப்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. அவருடைய தாய் ஓட்டோலோனா இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார், இறைவா, எனக்கு பிறக்க போகும் குழந்தை நல்ல முறையில் பிறக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அக்குழந்தை உமக்கு உகந்த வழியில் நடக்க வேண்டும். அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் போதே ஒரு குரல் கேட்டது. அந்த குரல், உமக்கு பிறக்க போகும் குழந்தை நல்ல முறையில் பிறக்கும், அதோடு அக்குழந்தை உலகிற்கு ஒளியாய் விளங்கும் என்று சொன்னது. இதை கேட்டதும் அந்த தாய் மிகவும் மகிழ்ந்தார். அதன் பிறகு அவர் தனக்கு பிறந்த குழந்தைக்கு கிளாரா என பெயரிட்டார். கிளாரா என்றால் ஒளி என்பது பொருள். இந்த நல்ல நாளிலே புனித கிளாராவினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன சொல்கிறது என்பதனை இப்பொழுது செல்வி மெர்லின் அவர்கள் நமக்காக சொல்ல நாம் கேட்போம். கிளாரா 1994 ஜூலை 11ஆம் நாள் இத்தாலியில் உள்ள அசிசி நகரில் பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம். ஆனாலும் இவர் எந்த ஒரு பகட்டும் ஆடம்பரமும் இல்லாது வாழ்ந்து வந்தார். 1212 தவக்காலத்தில் ஒரு நாள் அசிசி நகரில் உள்ள தூய ஜார்ஜ் ஆலயத்தில் பிரான்சிஸ் அசிசியார் மறையுரை ஆற்றிக் கொண்டிருந்தார். அவருடைய மறையுரையை கொண்டிருந்த கிளாரா தொடப்பட்டார். எனவே அவர் தன்னுடைய வசதியான வாழ்க்கை, தாய் தந்தை எல்லாரையும் விட்டு தூய அசிசியார் சபையில் துறவியாக சேர விரும்பினார். அதன்படி குருத்து ஞாயிறன்று யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு கிளம்பி அசிசியார் சபையில் துறவியாக சேர்ந்தார். அசிசியாரும் இவரை தன்னுடைய இல்லத்தில் இன்முகத்தோடு வரவேற்றார். அதன் பிறகு அசிசியார் போட்டியின் குலா ஆலயத்தில் கிளாராவின் தங்க நிறத்தால் ஆன முடியை வெட்டி அவருடைய ஆடம்பரமான ஆடையை கழந்து அவருக்கு தன்னுடைய சபையார் உடுத்தும் ஆடையை உடுத்தினார். தன்னுடைய மகள் வீட்டை விட்டு கிளம்பிய செய்தியை கேள்விப்பட்ட கிளாராவின் தந்தை அவரை பிடித்து கொண்டு போக அவருடைய இருப்பிடம் தேடி வந்தார். ஆனால் கிளாராவோ ஆலய பீடத்தை பிடித்து கொண்டு, நான் ஒருபோதும் இங்கிருந்து நகரமாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார். இதை கண்ட கிளாராவின் தந்தை எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தார். இதற்கிடையில் அசிசியாரின் இல்லத்தில் பெண்கள் தங்குவதற்கு இடம் இல்லாததால் அவருடைய இல்லத்திற்கு அருகே இருந்த தூய ஆசீர்வாதப்பர் சபையில் இருந்த இல்லத்தில் கிளாரா தங்க வைக்கப்பட்டார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர் அசிசியில் உள்ள சான் தமியானோ என்ற இடத்தில் இருந்த இல்லத்திற்கு வந்தார். இந்த இல்லத்தில்தான் அவர் சாகும் வரை இருந்தார். 1215 அசிசியார் பெண்களுக்கு என்று புவர் கிளாரஸ் என்ற சபையை தோற்றுவித்தார். இந்த சபையின் தலைவியாக கிளாராவை அவர் நியமித்தார். கிளாராவின் வாழ்க்கையை பார்த்துவிட்டு நிறைய பெண்கள் அவருடைய சபையில் உறுப்பினராக சேர்ந்தார்கள். இதில் கிளாராவின் தாயார், அவருடைய சகோதரி தூய ஆக்னஸும் அடங்கும். கிளாரா தன்னுடைய சபையின் முக்கிய அம்சங்களான ஜபம், தவம், கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல், அமைதி, உடல் உழைப்பு, தனிமையான வாழ்க்கை போன்றவற்றை வலியுறுத்தினார். அதோடு கூட தரையில் படுத்தல், காலில் செருப்பில்லாமல் நடத்தல், தங்களுக்கென சொத்து எதுவும் வைத்து கொள்ளாமல் இறைமக்கள் தரக்கூடிய பணத்தை வைத்து சபையை நடத்துதல் போன்ற அடிப்படை கூறுகளையும் அவர் வலியுறுத்தினார். இதனால் சபையின் புகழ் ஐரோப்பா கண்டம் முழுவதும் பரவியது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதில் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள். ஆயர்கள், கர்தினால்கள் கூட கிளாராவிடம் ஆலோசனை கேட்க வந்தார்கள். கிளாரா
நற்கருணை ஆண்டவரோடு அதிக நேரம் செலவழிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் குறைந்த உணவை மட்டுமே உட்கொண்டு ஜபத்திலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்வை செலவழித்தார். இதனால் அவருடைய உடல் பலவீனமடைந்தது. ஒரு சமயம் திருத்தந்தை மூன்றாம் இன்னசென்ட் கிளாராவை அணுகி வந்து, கடினமாக இருக்கின்ற சபையினுடைய விதிமுறைகளை சற்று தளர்த்தி கொள்ளச் சொன்னார். அதற்கு கிளாராவோ, இயேசுவுக்காக நானும் என்னுடைய சபையாரும் எத்தகைய துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையிலே மிக உறுதியாக இருந்தார். இப்படி சரியாக உணவு உட்கொள்ளாமல் தவ முயற்சிகளை மேற்கொண்டதால் கிளாராவின் உடல் மிகவும் பலவீனமடைந்தது. இதனால் 1253 ஆண்டு ஆகஸ்ட் 11 நாள் அருட்சகோதரிகள் மூவர் யோவான் நற்செய்தியில் வரும் இயேசுவின் பாடுகளை வாசித்து கொண்டிருக்கும் போது கிளாரா தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். இவர் இறந்த அடுத்த 2 ஆண்டுகளிலேயே, அதாவது 1255 ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1194 ஆண்டு பிறந்த இந்த கிளாரா நமக்கு எத்தகைய ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றார்கள் என்பதை கேட்டு மகிழ்வது சிறப்பான ஒன்று. அதிலே முதலாவது பாடமானது நற்கருணை ஆண்டவரிடம் பக்தி என்பதனை இப்பொழுது விவரமாய் ஆசிரியை ரெக்ஸ்லின் அவர்கள் நமக்காய் சொல்லித் தருகின்றார்கள். தூய கிளாரா நற்கருணை ஆண்டவரிடம் அளவுகடந்த பக்தி கொண்டு வாழ்ந்தார். அவரோடு அதிக நேரம் செலவிட்டார். கிளாராவின் படத்தில் அவர் நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய கையில் ஏந்தியது போன்று இருப்பார். இதற்கு பின்னால் இருக்கும் உண்மை யாதெனில், 1240 மற்றும் 1241 ஆண்டுகளில் சரசீனியா கொள்கையை பின்பற்றிய 2 பிரெட்ரிக் என்ற மன்னன் தன்னுடைய படை வீரர்களோடு சேர்ந்து அசிசி நகரை கைப்பற்ற நினைத்தான். இதை கேள்விப்பட்ட கிளாரா தன்னுடைய சபை அருட் சகோதரிகளோடு சேர்ந்து நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் ஜெபித்தார். இதனால் எதிரிகளுடைய படையானது குழப்பத்திற்கு உள்ளாகி சிதறண்டு ஓடியது. அதனாலேயே அவர் எல்லா படங்களிலும் ஓவியங்களிலும் நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய கையில் ஏந்தியது போன்று சித்தரிக்கப்படுகின்றார். இவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாம் நற்கருணை ஆண்டவரிடம் ஆழமான பக்தி கொண்டு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 வத்திக்கான் சங்கம் நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என்று சொல்கிறது. இவ்வுண்மையை நம்முடைய அன்றாட வாழ்வில் உணர்ந்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் யூதாசை போன்றே தகுதியற்ற நிலையில் உட்கொள்கிறோம், அல்லது அதற்கு தகுந்த மரியாதை அளிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நற்கருணை ஆண்டவரை தகுதியான உள்ளத்தோடு தகுந்த மரியாதையோடு உட்கொள்வோம். அதன் மூலம் நற்கருணை ஆண்டவர் தரும் அருளையும் ஆசிரையும் பெற்று மகிழ்வோம். இவ்வாறு புனித கிளாரா அவர்கள் நற்கருணை நாதர் மீது அளப்பரிய பற்றுதலும் அன்பும் கொண்டிருந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதனை நாம் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்வது சிறப்பு. அதனோடு இவர்களது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற 2வது பாடம் என்ன என்பதனை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல கேட்போம். தூய கிளாராவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் அவரிடம் விளங்கிய ஏழ்மை என்ற புண்ணியமாகும். கிளாரா செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் ஏழ்மையை ஆடையாக அணிந்து கொண்டார், அதன்படியே வாழ்ந்தார். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்தில், அவர் செல்வராக இருந்தும் உங்களுக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் என்று கூறுவார். ஆம், ஆண்டவராகிய இயேசு செல்வராக இருந்தும் நமக்காக ஏழையானது போன்று கிளாராவும் தன்னுடைய செல்வம் சொத்து சுகம் அனைத்தும் துறந்து ஏழையானார். ஆண்டவர் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக பற்றி கொண்டார். ஏழ்மை எனப்படுவது யாதன கேட்பின் யார் மீதும் எதன் மீதும் நம்பிக்கை வைத்து வாழாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்தல் என்பார் திருத்தந்தை 2 யோவான் பவுல்.
நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவரையே ஒப்பற்ற செல்வமாக கொண்டு வாழ்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் இயேசு கூறுவார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று. நாம் நம்முடைய பொருட்களில் அல்ல, நம்மோடு வாழும் மனிதர்களில் அல்ல, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது விண்ணரசை பெற்றுக்கொள்வோம் என்பது உறுதி. இவ்வாறாக 1194 ஆண்டு பிறந்து வாழ்ந்து மறித்த புனித கிளாரா அவர்கள் நற்கருணைநாதர் மீது அளப்பரிய அன்பும் பற்றுதலும் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நல்ல எளிமையான ஒரு வாழ்வின் வழியாக நமக்கும் பாடத்தை கற்றுத்தருகின்றார்கள். எளிமை உள்ள மனமானது ஆண்டவர் குடியிருக்கின்ற இல்லமாய் இருக்கும் என்கின்ற இந்த நல்ல எண்ணத்தோடு இந்த நாளை நாம் சிறப்பு செய்ய முற்படுவோம். இவர்களது வாழ்க்கையினுடைய வரலாற்றை நமக்கு சொல்லித் தருவதிலே அக்கறையோடு பொறுப்போடு நடந்து கொண்ட ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்களுக்கும், செல்வி அமலி பாத்திமா அவர்களுக்கும், செல்வி மெர்லின் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, இதனை தொகுத்து கொடுக்க உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய மறைப்பணியாளர் தந்தை மரிய அந்தோணிராஜ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த சிறப்பு நன்றியை உரித்தாக்குகின்றோம். இந்த கிளாராவினுடைய நாமத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை துறவிகளது வாழ்வும் சிறந்தோங்க செய்ய தொடர்ந்து ஜெபிப்போம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இவர்களுக்கு நம்முடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு அருள்வாக்கு குடும்பத்தினுடைய சார்பிலே பரிமாறி மகிழ்கின்றோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம்.